வெற்றிவேல் முருகா, வியாபாரம் என்னைக்கும் போல என்னைக்கும் லாபகரமா நடக்கணும்ப்பா. முருகா, இந்தாங்க சில்ற, நீயே வச்சுக்க. ஆமா, மீறி சில்லறைய வாங்காம போறாரு இவர். எந்த ஊர் மிராசுங்க? மிராசாவது பெராசாவது, சாதாரண மேஸ்திரிங்க. மேஸ்திரியா? ஆமா, பட்டணத்துல இருக்கிற ஒரு பணக்காரரு 180 ஏக்கர் நிலத்தை இந்த ஆள் பொறுப்புல ஒப்படைச்சிட்டு எட்டி கூட பாக்குறது இல்ல. இவன் மேல இருக்கிற நம்பிக்கையில விளைச்சல்ல பாதிய மேஞ்சிடறான். இவன் காட்டுறதான் கணக்கு, வச்சதுதான் வருஷம். இன்னும் கொஞ்ச நாள் போனா 10 ரூபாய் சிகரெட்டா சுத்தி 1 ரூபாயால அதை பத்த வச்சாலும் பத்த வைப்பான். எதுக்கு? அதிர்ஷ்டம் வேணுங்க. ஆமாமா. வழக்கம் போல மேட்டு பங்களாவுக்கு அனுப்பிச்சு வச்சிடறேன். தானே பங்கஜம் ஒரு பொண்ணு அனுப்பிச்சிருக்கேன். பல்லு கொஞ்சம் நீட்டமா இருக்கும், பார்த்து போங்க. கோழி குழம்பாது, ஒரே குமிட்டுது. வழக்கமா வைக்கிற மாதிரி தாங்க வச்சேன். சரி சரி, ரசத்தை ஊத்தி தொலை. ரசமாது விஷம். கோழி குழம்பு ரசமும் ருசியா தாங்க இருக்கு. ருசி இல்லாம போனது இப்ப நான் தான். என்ன உளற? பின்ன என்ன, தடுக்க குடிக்கிட்டு எவ்வளவு வயக்காட்டு பக்கம் புதுசா வந்திருப்பா. இப்ப நான் புடிச்சு போயிட்டேன். அப்படித்தான் வச்சுக்கே. நாளையில இருந்து நீ வயலுக்கு வேலைக்கு போகலாம். என்ன தேங்க வியாபாரி உங்களுக்காக காத்துட்டு இருக்காருங்க. மோக 30 நாள், ஆசை 60 நாள் சொல்லுவாங்க. ஆனா இவனுக்கு மோக 3 நாள் தான், ஆசையும் 3 நாள் தான். 1000 காய்க்கு 600 ரூபாய் வீதம் போட்டா 20,000 காய்க்கு 12,000 ரூபாய் ஆகுது. ஆமாங்க, இந்தாங்க பணம், போயிட்டு வாங்க. மேஸ்திரியா, முதலாளி வந்திருக்காருங்க. முதலாளி வந்திருக்காரா? சரி வா. வரப்போறதா ஒரு லெட்டர் போட்டிருந்தா வரவேற்புக்கே ஏற்பாடு பண்ணி பண்ணுங்க. பாவு திடீர்னு புறப்பட்டு வந்த, பக்கத்தூர்ல இருக்கிற என் பாவிய சிநேகிதனுக்கு 60வது கல்யாணம், அவசியம் வரணும்னு நேர்ல வந்து கூப்பிட்டா தட்ட முடியல, புறப்பட்டு வந்தேன். வழியில எஸ்டேட்ட பார்த்து போலான்னு. ரொம்ப நல்லதா போச்சுங்க. 1000 க்கு 500 ரூபாய் மேல 10,000 தேங்காய் விட்டேன். இந்தாங்க 5,000 ரூபாய். 5,000மா? பரவாயில்லையே. நெல்லு வாழை தென்னைக்கெல்லாம் தண்ணியை மட்டும் இறைச்சா போதாதுங்க. பணத்தையும் தண்ணியா வாரி இறைச்சி நிறைய உரம் வாங்கி போட்டா இதுக்கு மேலேயும் வருங்க. செய்ய வேண்டிதானே. இருந்தாலும் ஐயா கிட்ட சொல்லாம செஞ்சு நாளைக்கு 4 பேர் ஐயா கிட்ட எதையாவது சொல்லி. பாவு, நான் ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சுட்டேன். அந்த கடவுளே வந்து தப்பா சொன்னாலும் காதல போட்டுக்க மாட்டேன், கவலைப்படாத. இந்த பணத்தை வச்சுக்க, உன் இஷ்டத்துக்கு உரம் வாங்கி போடு. ஓகே, ரொம்ப நன்றியா. தம்பியும் பாப்பாவும் இன்னும் 2 மாசத்துல படிப்பு முடிஞ்சு வீட்டுக்கு வந்துருவாங்க. எனக்கு நேரமாச்சு, புறப்பட்டுமா? ஐயா வாங்க. வெற்றி, வெற்றி! மருதமலை முருகன் அருளார மகத்தான வெற்றி. லாபம். Thank you.
பார்த்ததுக்கு அப்புறம் நான் வச்ச செல்ல பேரு. நல்ல பேரை விட்டுட்டு செல்ல பேர் இருக்கியா? பேர மட்டும் இல்ல பொண்ணு, மனசு வச்சா உன்னைய மாத்தி காட்டுவேன். எப்படியா? எப்படியா? இப்படி. அடேங்க அப்பா, இத பார்த்து நீ வாய பழக்கிற, இதெல்லாம் போட்டுக்கிட்டு நீ நிக்கணும், அந்த அழக பார்த்து நான் வாய பழக்கணும். அல்ல மேலு, நானே உனக்கு தண்ணி ஊத்தி என் கையாலேயே புடவை கட்டி எல்லா நகையும் போட்டு விடுறான். வா. தனி சமையல், அதுக்கு தக்க சன்மானங்கும் போதே நினைச்ச, இது தங்க பஸ்ப செய்யற வேலைன்னு. இந்த ஆட்டுக்கார அலமேலுக்கு காட்டு புலி கூட ஜகா வாங்கும் தெரியுமா? ஐயோ, முதல்ல அதை வெளியனுப்பு. இத வெளியனுப்ப உன் கையால் அப்பாவி பொண்ணுங்களை தினம் உள்ள அடைச்சிட்டு இருப்பானே. இனிமே வேண்டாம் சொல்லிடுறேன். எப்படி நம்புறது? எழுதி கொடு. எழுதி கொடுக்கறதா? ராமு, எழுதி தரேன், எழுதி தரேன். அப்படி வா, வழிக்கு வாய பேனா வேடு. இந்தா சொல்றத எழுது. அலமேலுக்கு எழுதி கொடுக்கும் மன்னிப்பு கடிதம். இதுவரைக்கும் வேலைக்கு வந்த சில பெண்கள் கிட்ட நான் தப்பா நடந்தது உண்மைதான். எழுதிய அதே மாதிரி அலமேலு கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணதும் உண்மைதான். இனிமே இந்த மாதிரி யாருக்கிட்டையும் தப்பா நடந்துக்க மாட்டேன்னு உறுதி சொல்றேன். இப்படிக்கு பாலு தேதிய போட்டு சுயலகிதான் எழுதி கையெழுத்து போட்டு கொடு. இந்த கையெழுத்துலதான் உன் தலையெழுத்தே அடங்கி இருக்கு. இனிமே இந்த மாதிரி யார்கிட்டயாவது தப்பா நடந்த கருதாசி முதலாளி கைக்கு போயிடும். ஐயோ, அப்படிதான் செஞ்சாதே. என் முதலாளிய மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. இனிமே கடவுளே அந்த தப்பு பண்ண மாட்டேன். தயவு பண்ணி அதை கொடுத்துரு. கொடுக்கறேன். நீ ஒழுங்கா வாழறியான்னு கொஞ்ச நாள் பாத்துட்டு கட்டாயமா கொடுக்கறேன். ஆலமேலு, அதை கொடுத்துரு. உனக்கு எவ்வளவு வேணாலும் பணம் கொடுக்கறேன். உன் பணத்தை தூக்கி கொண்டு போய் உரத்துல போடிய. ஆட்டுக்கு குணமானதும் ஊருக்கு போயிடலாம் தான் இருந்தேன். ஆனா இப்போ அப்பாவி பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்காக இங்கே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அப்படின்னா வழக்கம் போல நாளைக்கு வயலுக்கு வேலைக்கு வந்துரு. நான் எவ்வளவு ஒழுக்கமா வாக்கு நடத்துறேன்னு உன் கண்ணாலேயே பாரு. அதுக்கப்புறம் நம்பிக்கை வந்தா அந்த கடிதத்தை கொடுத்துரு. நல்லது, போயிட்டு வர. வாடா ராமு. நல்ல நேரத்துல வந்து காப்பாத்துற ராமு, இல்லனா என் மானமே போயிருக்கும். இந்த கடிதம் அவகிட்ட இருக்கிற வரைக்கும் அவளை வேலைக்கு வர வேண்டாம் சொல்லவும் முடியாது. தினம் நான் விரும்பி பெண்ணை அடையவும். இந்த மாதிரி சமயத்துல படகு படகுன்னு எதுவும் செய்யாதீங்க. ஒரு நேரம் போல இருக்காது. இந்த பாருங்க, அந்த கடிதம் தானே, அதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னுடையதான். நானும் உணர்ச்சி வசப்பட்டேங்க. அறிவு கட்டவனே, அந்த ஆடு இருக்கிற வரைக்கும் அது உன்னால முடியாதுரா. நான் அனுபவிச்சவன். என்னை யாரு நினைச்சீங்க? கேளுங்க, எப்பேற்பட்ட ஆடை எல்லாம் மயக்கும் போது ஆட்ட மயக்கிறது சர்வ சாதாரணமுங்க. சொல்லாதடா, செய்யாத. செய்யறேன். கதாநாயகி காத்திருக்கிறார். அம்மா கதாநாயகி, நீ போய் கதாநாயகனை மயக்கி எப்படியாவது ஓரமா கூட்டிட்டு போயிரு. நான் வந்த வேலையை முடிச்சிடுறேன். வலது காலம் முன்ன வச்சு போமா. போமா போகுது. அவனும் பாக்குறான், இவனும் பாக்குறான். முகத்தோட முகம் பதிக்குது, முத்தம் குறுக்குது. அவன் போற, இவனும் போறான். போறான் போறான் போயிட்டா. ஏண்டா அருமையான சான்ஸ் படா. எடுபடி பேச்ச போற. ஆடு காதல் பாட்டு பாடி முடியதுக்குள்ள நான் கடிதத்தை எடுத்து வர்றேன். நீ ஜாக்கிரதையா பாட்டுக்க. நல்லா அகந்து தூங்குறான்.
தேவையான பெண்களை வேலைக்கு எடுத்தாச்சு, நீ போகலாம். இது அசல், அது போலி. அதாமா எனக்கு கௌரவம், அந்த கௌரவத்தை நீதாமா காப்பாத்து.